இந்திய வானிலை ஆய்வுத்துறை இன்று 150 ஆண்டுகளை நிறைவு செய்து தேசத்திற்கு சேவையாற்றி வருவதாகவும், தன்னிகரற்ற அர்ப்பணிப்பு மூலம் தனது முன்னோடியான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் காலநிலை ஆராய்ச்சி மூலம் சமுதாயத்திற்கு எண்ணற்ற சேவைகளை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வானிலை ஆய்வு மையத்தின் 150வது நிறுவன ஆண்டு தினத்தை முன்னிட்டு அவர் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துப் பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பற்றி நமது புரிதலை மேம்படுத்துவதற்கும் உயிர்களை பாதுகாப்பதிலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அசைக்க முடியாத கருவியாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நமது வானிலை மற்றும் காலநிலை சேவைகளை நமது அண்டை நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்துவதன் மூலம் பிராந்திய மீட்சியை வலுப்படுத்துவது மட்டுமின்றி வசுதைவ குடும்பம் என்ற நமது பழமையான நெறிமுறையின் சாரத்தை உண்மையாக பிரதிபலிக்கும் வகையில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டு விழாவில் பேசிய அவர், இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு முயற்சிகளால் நமது நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி இன்று தமது ஆளுநர் மாளிகை அலுவலக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தமிழர் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினார். அப்போது அலுவலக ஊழியர்களின் குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் மற்றும் இனிப்புகளை தமது மனைவியுடன் இணைந்து பரிமாறிய அவர், தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள ஏழைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும், 2013-14 ஆண்டில் 29.17% இருந்த வறுமை விகிதம் 2022-23 ஆண்டில் 11.28% குறைந்துள்ளதாகவும் நிதி ஆயோக் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2005-06 ஆம் ஆண்டு முதல் நாட்டின் வறுமை நிலை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் அறிக்கை தயாரித்துள்ள நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில், கடந்த 9 ஆண்டுகளில் 24.82 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பாஜக தொடங்கிவிட்டதாகவும், மகர சங்கராந்தியை ஒட்டி இன்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் சுவர் விளம்பரம் செய்யும் பணியை இன்று தொடங்கி வைத்துள்ளதாகவும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக ஒடிஷா மாநிலம் தியோகர் மாவட்டத்தில் உள்ள கந்தல் கிராமத்தில் இன்று நடைபெற்ற கட்சி நிகழ்வில் பங்கேற்ற அவர், தனது கரங்களால் சுவற்றில் பாஜகவின் சின்னமான தாமரையை வரைந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். இந்திய மக்களை அனைத்து நிலைகளிலும் ஒன்றிணைக்க வேண்டுமென்று விரும்பித்தான் முதலில் தெற்கில் இருந்து வடக்காக இந்திய ஒற்றுமை யாத்திரை நடத்தப்பட்டதாகவும், இந்திய மக்களுக்கு அனைத்து நிலைகளிலும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது இந்திய ஒற்றுமைக்கான நீதி யாத்திரையை தொடங்கியுள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். தனது யாத்திரையின் 2வது நாளில் மணிப்பூரின் சேனாதிபதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கிழக்கிலிருந்து மேற்காக மேற்கொள்ளப்படும் யாத்திரையை மணிப்பூரில் இருந்து தொடங்குவதே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என தீர்மானிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். 2013 ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் தற்போது பழங்குடியினருக்கு எதிரான வன்முறை 48% அதிகரித்துள்ளதாகவும், இரட்டை எஞ்சின் ஆட்சி முறையில் பாஜக தோல்வியடைந்துள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போது மட்டுமே பழங்குடியினர் நலனை பற்றி பாஜக பேசி வருவதாகவும், பழங்குடியின சமூகத்தின் உரிமைகள் பாதுகாப்புக்கான போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அழைப்பை ஏற்று கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் இன்று அயோத்தி சென்றடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படுவது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்றும், நாட்டின் ஒட்டுமொத்த கவனமும் அயோத்தியின் பக்கம் திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசின் செயல்பாடுகளால் தேசம் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். உத்தரகாண்ட் மாநிலம் முழுவதும் மத்திய அரசின் விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் முழு அளவில் சென்றடையும் வகையில் சிறப்பு பிரச்சாரங்களை மேற்கொள்ள அனைத்து வங்கிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டத்தில் எந்த விவசாயியும் விடுபடாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். உத்தராகண்டில் இன்று நடைபெற்ற அரசு நிகழ்வில் பங்கேற்ற அவர், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் அனைத்து பயன்களும் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மக்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் கூறினார். வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணி சேராமல் தனித்து போட்டியிடும் என்றும் அக்கட்சியின் தலைவர் மாயாவதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமீபத்தில் ஆகாஷ் ஆனந்தை தனது அரசியல் வாரிசாக அறிவித்த நிலையில் தான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக பேசப்பட்டு வருவதாகவும், ஆனால் தான் அரசியலில் தொடருவதாகவும், கட்சியை வலுப்படுத்த தொடர்ந்து கடுமையாக உழைத்து வருவதாகவும் தெரிவித்தார். பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னை மாநகரில் நம்ம ஊர் திருவிழா என அழைக்கப்படும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி களை கட்டியுள்ளது. கடந்த 13ஆம் தேதி சென்னை சங்கமம் தொடங்கியது. கொளத்தூர் பகுதியில் பூங்கா ஒன்றில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று ரசித்து மகிழ்ந்தனர். சென்னை சங்கமம் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும். மாநகரின் பூங்காக்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கலைஞர்கள் பங்கேற்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். மதுரை அவனியாபுரத்தில் இன்று பொங்கல் பண்டிகையையொட்டி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது. 10 சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் மொத்தம் 900 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 400 வீரர்கள் களம் கண்டனர். காளைகளை பிடிக்க முயன்ற 45 பேர் காயமடைந்த நிலையில் 7 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் கார்த்தி 17 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். அவருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. அமைச்சர்கள் பழனிவேல், தியாகராஜன், மூர்த்தி ஆகியோர் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். மக்களவைத் தேர்தல் எந்த நேரத்தில் வந்தாலும் அதனை சந்திக்க திமுக தயாராக உள்ளதாகவும், தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி பற்றி அறிவிக்க முடியும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி நீர் பிரச்சினைக்கு பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று தேவேகவுடா கூறி வருவது அவர்களது பிள்ளைகளின் அரசியல் ஆதாயத்திற்குத்தானே தவிர, தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட காவிரியில் திறந்துவிடக்கூடாது என்பதில் அவர் வைராக்கியமானவர் என்றும், அவரிடத்திலிருந்து தமிழகத்திற்கு சாதகமான வார்த்தைகள் வராது என்றும் தெரிவித்தார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் இன்று பெருவுடையாருக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தை முதல் நாள் அறுவடை திருநாள் என்பதால் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் புத்தாடை அணிந்தபடி திரளாக தஞ்சை கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் விடுமுறை தினம் என்பதால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து பார்வையிட்டு வருகின்றனர். அம்மனுக்கு ஆடுகளை பலியிட்டு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கறி விருந்து வைத்து தர்மபுரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடியுள்ளது ஒரு வினோத கிராமம். தமிழகம் முழுவதும் வழக்கமாக காலையில் பொங்கலிட்டு மக்கள் வழிபடும் நிலையில் தர்மபுரி அருகே உள்ள நார்த்தம்பாட்டியில் 400 குடும்பங்கள் ஒரே இடத்தில் ஒன்றிணைந்து மாலை நேரத்தில் பொங்கல் வைத்து ஆண்டுதோறும் வழிபட்டு வருகின்றனர். தொன்று தொட்டு இந்த கிராம தெய்வமான படவட்டம்மன் சுவாமிக்கு தை முதல் சிறப்பு பூஜைகள் செய்து ஆடுகளை பலியிட்டு விருந்து உபசரிப்பு நடத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டும் கோலாகலமாக கறி விருந்துடன் விழா நடத்தப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளுடன் ஈரோட்டில் இன்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியில் நடைபெற்ற இவ்விழாவில் முன்னோர்கள் பயன்படுத்திய வீரக்கலைகளான சிலம்பம், சுருள்வாள், மான்கொம்பு போன்றவற்றை பயன்படுத்தி தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாகசமாக நிகழ்த்தி காட்டினர். அதேபோல் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான குச்சியாட்டம், ஒயிலாட்டம், கரகம், பறையிசை போன்ற கலைகளும் மாணவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை கண்டு ரசித்தனர். திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி திருவெரும்பூர் அருகே சூரியூரில் நாளை நடைபெறுகிறது. திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர். போட்டியில் பங்கேற்கும் காளைகளை அதன் உரிமையாளர்கள் வண்டிகளில் அழைத்து வந்த வண்ணம் உள்ளனர். மாட்டுப் பொங்கல் தினமான நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல், விழா மேடை, தடுப்புகள், காளைகள் நிற்கும் இடம், பார்வையாளர்கள் அமரும் இடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அரங்கம் தயார்படுத்தப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களுக்கு நன்மை செய்யாமல் கொள்ளையடிப்பதையே மட்டுமே குறிக்கோளாக கொண்டு திமுக அரசு செயல்படுவதாகவும், கொள்ளையில் ஈடுபட்ட சிலர் சிறையில் உள்ள நிலையில் மேலும் சிலர் சிறைக்கு செல்வார்கள் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த திண்டமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற அவர், இரட்டை மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு விழா அரங்கிற்கு சென்று அங்கு கிராம மக்களுடன் இணைந்து 108 பானைகளில் பொங்கல் வைத்து கொண்டாடினார். அப்போது பேசிய அவர், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதைப் போல் இந்த ஆண்டு மக்களுக்கு நல்வழி பிறக்கும் என தெரிவித்தார். சபரிமலையில் இன்று மகர ஜோதி பெருவிழா நடைபெறும் நிலையில்
பந்தளத்திலிருந்து புறப்பட்ட திருவாபரண பவனி இன்று சரங்குத்தி வந்தடைந்தது. தொடர்ந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அதிகாரிகளின் வரவேற்புக்கு பின்னர் திருவாபரணங்கள் சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் 18 படி வழியாக கோவில் முன்புறம் வந்ததும் தந்திரியும் மேல்சாந்தியும் திருவாபரணத்தை வாங்கி நடையை அடைத்து சுவாமிக்கு ஆபரணங்கள் அணிவித்தனர். தொடர்ந்து நடை திறந்து தீப ஆராதனை நடத்தப்பட்டு சில வினாடிகளில் பொன்னம்பலமேட்டில் மகர நட்சத்திர மற்றும் மகர ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மகர ஜோதியை தரிசனம் செய்தனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது ஆட்டத்திலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 172 ரன் எடுத்தது. 173 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 15.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்தது. எனவே இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வரும் 17 தேதி பெங்களூருவில் நடைபெறுகிறது.